நாம இப்போ பார்க்கறதே தர்மஸ்தலா கோயில். 800 ஆண்டுகள் பழமையானது. கர்நாடக மாநிலத்தில் தெற்கு கன்னட மாவட்டத்தில் இருக்கிற தர்மஸ்தலா பகுதியில் நேத்ராவதி ஆற்றங்கரையில் இது அமைஞ்சிருக்கு. மூலவர் மஞ்சுநாதரும் சமண சமயத்தின் 8வது தீர்த்தங்கரான சந்திர பிரபாவும் கோயில் காவல் தெய்வங்களான குமாரசாமியும் கன்னியாகுமரியனும் யட்சினியும் இருக்கிறார்கள். தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தை சமண சமயத்தை சேர்ந்த வீரமண்ணா பெர்கடே என்பவருடைய வழிவந்த குடும்பத்தினர் கவனிச்சிட்டு இருக்காங்க. கோயில் பூஜைகள் எல்லாமே மத்வரின் துவைத மரபை பின்பற்றி வைணவ அந்தனர்கள் கோயில் பூஜைகளை செய்கிறாங்க. கோயில் முகப்பு தோற்றம் ஒரு மடம் போல காட்சி தருது. இல்லத்துக்கு வராங்க. அவர் ஒரு தர்மவான். அவர் வீட்டுக்கு வந்தோடன அவங்கள தாகத்துக்கு தண்ணீர் அருந்த கொடுத்து உபசரிக்கிறார். அப்போ அவங்க, நாங்க இந்த இல்லத்துல இனிமே தங்க விரும்புறோம், அதனால நீங்க வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்களாம். இதை கேட்ட ஹெக்டே எதுவுமே பேசாம தன்னுடைய பொருளோட அந்த வீட்டை விட்டு வெளியேற தயாரானார். இதை பார்த்த அவங்க, நாங்க மகேஸ்வரனுடைய கட்டளைக்கு உட்பட்ட தர்ம தேவதைகள், இந்த குடும்பப்புற கிராமத்தை ஒரு புண்ணிய தலமாக மாற்ற விரும்புகிறோம், நீங்க இங்க கோயில் கட்டி கன்னியாகுமரி அம்மனை பிரதிஷ்டை செய்யுங்க, கத்திரி தலத்தில் இருக்கிற குளத்துல காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சுநாதேஸ்வரர் என்ற சிவலிங்கம் இருக்கு, அதை அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை ஹெக்டே கட்டுறார். இந்த கோயிலுடைய வருவாயை ஹெக்டே தர்ம காரியங்களுக்கு தான் செலவு பண்ணிட்டு வந்தார். அவருக்கு பிறகு அவருடைய சந்ததியர்கள் தர்மஸ்தலாவை நிர்வகிச்சுட்டு வராங்க. பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் வழங்கப்படும். இந்த கோயிலுக்குள்ள எந்த மதத்தினரும் செல்வதற்கு அனுமதி உண்டு. இந்த கோயில்ல ஜாதி மதம் பார்க்கிறது இல்லை. இதனால பக்தர்கள் பல பேர் முஸ்லிம்களாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. கோயில்ல சுப்பிரமணிய சுவாமி, அன்னப்ப சுவாமி சன்னதியும் தனித்தனியா இருக்கு. தர்ம தேவதை சன்னதியும் தனியா இருக்கு. கன்னியாகுமரி சன்னதிக்கு முன்னாடி தான் உற்சவருடைய விக்கிரகம் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ள ஆண்கள் சட்டை அணியாமல் தான் செல்லணும். செல்போன்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை.
இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரத்னகிரி அப்படிங்கிற பகுதியில் 39 அடி உயர பாகுபலி சிலை அமைஞ்சிருக்கு. இந்த சிலை 1973 சிற்பி ரெஞ்சனா கோபாலகிருஷ்ண ஷெனாய் அப்படிங்கிறவரால் செதுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து 1982 இந்த சிலை ரத்னகிரி மலையில் நிறுவப்பட்டது. ரத்னகிரி மலைங்கிறது ஒரு சிறிய குன்று ஆகும். இந்த ஒற்றைக்கல் சிற்பம் ஆசையை துரத்தல், சுய கட்டுப்பாடு, முக்திக்கான முதல் படியை காட்டக்கூடிய அம்சமாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை 170 டன் எடை உள்ளது. 39 அடி உயரமும் 13 அடி பீடமும் கொண்ட இந்த சிலையை கர்கலாவிலிருந்து தர்மஸ்தலா வரைக்கும் எடுத்து வர்றது ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிருந்தது. 1970 அதிக சக்தி வாய்ந்த 3 டிராக்டர்கள் மூலம் 64 டயர்கள் கொண்ட வாகனத்தில் தான் சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சிலையை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இந்த சிலையினுடைய பயணத்தின் போது ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு அந்த சிலையோடையே பயணித்து வந்தாங்களாம்.